முதன்முறையாக இரண்டு வேடத்தில் தனுஷ், தயாரிப்பாளராக வெற்றிமாறன், இசையரக்கன் சந்தோஷ் நாராயணனுடைய இசை. தனுஷின் முதல் அரசியல் படம் என்று கொடி படத்திற்கு ஹைப் தாறுமாறாக எகிரி கிடக்கிறது. பாலு மகேந்திரா இயக்கத்தில் அது ஒரு கணாக்காலம் படத்தில் தனுஷ் நடித்த போது உதவி இயக்குநராக பணியாற்றியவர் வெற்றிமாறன். இப்போது தனுஷின் தயாரிப்பாளர் வெற்றிமாறனிடம் உதவியாளராக பணியாற்றிய துரை செந்தில்குமார் கொடி படத்தின் இயக்குநர், எடிட்டர் கிஷோரின் உதவியாளர் பிரகாஷ் கொடி படத்தின் படத்தொகுப்பாளர், வேல்ராஜிடம் உதவியாளராக இருந்த வெங்கடேஷ் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர், தனுஷின் பள்ளி பருவ நண்பர் பாபா பாஸ்கர் கொடியின் நடன இயக்குனர் என்று தனுஷின் நெருங்கிய நட்பு வட்டங்களே ஒட்டுமொத்த படத்தையும் செதுக்கியிருக்கிறார்கள். இசை வெளியீட்டு விழாவிற்கென பிரம்மாண்ட மேடை, அதிரடிக்கும் விளம்பரங்கள் என்றில்லாமல் யூடியூபில் பாடலை அமைதியாக ரிலீஸ் செய்து விடுபவர் தனுஷ். கொடி படத்திற்கு அதே ஃபார்முலா தான், பாடல்களை ரிலீஸ் செய்தாகிவிட்டது. செய்தியாளர்களையும் இன்று சந்தித்து விட்டார்கள் தனுஷும் வெற்றிமாறனும். ஒரு நாள் தனுஷ்கிட்ட பெரிய நெருக்கடியில இருக்கேன், என் கம்பெனிக்கு படம் பண்ணுங்க என்று கேட்கவும் உடனே ஓகே சொன்னார். செந்தில் சொன்ன லைன் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த படத்தை நீங்க பண்ணுங்க என்றார் தனுஷ். நானும் தயாரிப்பாளர் ஆகிவிட்டேன், பெயர் மட்டும்தான் என்னுடையது, இந்த படத்திற்கான அனைத்து உழைப்பும் வேலையும் ஒட்டுமொத்த டீம் தான் காரணம் என்றார். இசை சந்தோஷ் முதலில் ஒரு டியூன் காட்டுறாரு, உடனே இதுன்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டியூன் சொல்றாரு, அதையும் விட இன்னும் பெட்டரா அடுத்ததா ஒரு டியூன் போடுறாரு, கடைசியா தேவையான சிறந்த பாடலை கொடுத்திருக்கிறாரு சந்தோஷ் நாராயணன். இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன தயாரிப்பாளரா மாத்திருக்கிறாங்க என்று சிரிப்புடன் முடித்தார் வெற்றிமாறன். தனுஷ் பேசும்போது, இந்த படத்துல மொத்தம் 5 பாடல்கள், என்னையும் நம்பி ஒரு பாடல் எழுதவும் பாடவும் கூப்பிட்டதற்கு சந்தோஷ்க்கு நன்றி. இந்த படத்துல வேலை செய்யற எல்லாருமே 12 வருஷங்களா என் கூட ஒன்னாவே டிராவல் செஞ்சவங்க தான். நாங்க எல்லாருமே ஒரே குடும்பம் தான். துரை செந்தில்குமார் அமைதியா இருப்பாரு, நல்லா கிரிக்கெட் விளையாடுவாரு, இது மட்டும்தான் அவரை பத்தி முதல்ல தெரியும். 2 படங்கள் முடிச்சுட்டு வாங்க, படம் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன், 2 படம் முடிச்சுட்டு வந்தாரு, நானும் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். இவர் திறமையானவர் என்பதையும் படத்தில் நிரூபித்து விட்டார் என்றார். கொக்கி குமார் கதாபாத்திரத்துல அரசியல் சாயல் இருந்தாலும் முழுக்க முழுக்க அரசியல் பேசுற படமா முதல் முறையா நடிக்கிற, அதுவும் 2 கேரக்டர்ல அப்படின்றதுனால நிறைய எதிர்பார்ப்போட தான் நான் நடிச்சேன். டப்பிங் முடிஞ்சிருச்சு, தீபாவளிக்கு கொடி பறக்க போகுது. சந்தோஷங்கள்லயும் வெற்றிகள்லயும் பலர் என் பக்கம் இருந்திருக்கிறாங்க, ஆனா என் தோல்வியிலயும் துக்கங்கள்லயும் என் கூட தோள் கொடுத்து நின்றவர் தான் வெற்றிமாறன். தேசிய விருது வாங்கி கொடுத்திருக்கும் இந்த மாதிரியான நண்பர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் என்று கூறி நன்றி சொன்னார் தனுஷ்.